ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழ்நாக்கு உங்களை வர வைக்கிறேன். திஸ் இஸ் விதா கராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த, அதுவும் மலையாளத்துலேருந்து தமிழ் டபுள் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட படங்கள் தமிழ் டபுள் வந்திருக்கு, ஆனால் இப்போ கலிக்கு குலுக்கி உங்களுக்காக ஒரு அஞ்சு படத்தை, சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன படத்தை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் எந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்க்க போகிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டெலகிராமில் கீழே ஒரு குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது லாகின் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எல்லாவோட லிங்க்கும், எல்லா மூவி லிங்க்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மறக்காமல் லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்துக்கோங்க, த ஹிட் லிஸ்ட். 2012 வந்த ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷனான மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் இந்த படத்துக்கு 4.7 கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் ஒரு மலையாளம் படம், 2012 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில். இப்போ ரீசெண்டாக 2021 தமிழில் வந்து சேம் பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாலா, ஐஸ்வர்யா தேவன், நரேன், பிரியாஸ் கான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இறந்து போயிருப்பார். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோக்கிட்ட அந்த கேஸ் வருது. அந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணார், அந்த போலீஸை எப்படி அவன் கொன்னா அந்த வில்லன், அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சானா இல்லையா, அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா தான் மீதி கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கப்படும். உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி. IMDb ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ தமிழ் டப்பில் ரீசெண்டாக வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா சத்துர்முகம். 2021 வந்த ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு த்ரில்லரான ஒரு மூவி தான். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.9 கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ்ல வந்து ஓடிடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ 2021 இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் நடிச்சிருப்பாங்க, சோனி வாணி நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுங்க, நம்ம இருந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு, சோஷியல் மீடியா, ஆன்லைனில் இந்த மாதிரி எப்போவுமே ஃபோன்லேயே வந்து எப்போவுமே முழுகி போயிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கு அவங்களோட ஃபோன் வந்து திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கலாம்னு போகும்போது இன்னொரு ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த ஃபோன்னால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது என்னங்கிறது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையில் நல்ல த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்கள். உண்மையில் சூப்பரான மூவி சொல்கிறேன், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா நாஞ்சன் மேரி குட்டி. 2018 வந்து ஒரு டிராமா காமெடி மூவி. தமிழில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் மேரி குட்டிங்கிற பேரில் 2022 வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிராமா காமெடி மூவி. IMDb ரேட்டிங் இந்த படத்துக்கு 7.1 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய் சூர்யா நடிச்சிருப்பாங்க, சுராஜ் விஜயமணி அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்க, நம்ம ஹீரோ ஜெய் சூர்யா வந்து ஒரு ஆணா இருக்கிற மனுஷன், அப்படி வந்து பெண்ணா மாறுற ஒரு உணர்வு அவருக்கு தோணும், அதாவது அரவாணியா மாறுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவர் அரவாணியா மாறினாரா இல்லையா, மாறின பிறகு அவர் வந்து எப்படியாவது ஒரு எஸ்பி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி, ஒரு கெத்தா ஒரு மனுஷன் மாதிரி ஆகிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. அது நடிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் இவர் ஆனா டிரான்ஸெண்டரா ஆன பிறகு இந்த உலகம் அவரை எப்படி ஏத்துக்குச்சு, இந்த உலகம் ஏத்துக்குச்சா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் பட்ட அசிங்கம் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மொத்த கதையும் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். உண்மையிலே சொல்கிறேன், வேற லெவல் நடிச்சிருப்பாங்க நம்ம ஜெய்சூர்யா. ஜெய்சூர்யாக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மனுஷன் சும்மா வேற லெவல், சும்மா பிச்சு பிணறிப்பான் மனுஷன், வேற லெவல் இருக்க படம். நான் பார்த்து உண்மையை சொல்ல அசந்து போன ஒரு படம் இந்த படத்தை சொல்லுவாங்க. மனுஷன் அருவாணியா வாழ்ந்திருக்கான் என் மனுஷன். உண்மையிலே சொல்கிறேன், அருவாணிக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய சொல்லிட்டு அடிக்கிறேங்க, உங்களோட கஷ்டம் என்னங்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்களை பார்த்து தான் எல்லாருக்கும் புரியும். ஸோ இதை பார்த்து திருந்துன்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து திருந்துங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக திருந்துவாங்க நினைக்கிறேன். சூப்பரான படம், ஜெய்சூர்யாவுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி. தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா மாதரம். 2021 வந்த நல்ல ஒரு எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் சொல்லலாம் இந்த படத்தை சொல்லலாம். IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜார்ஜ் நடிச்சிருப்பாங்க, சுத்தி ராமச்சந்திரன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ஏகப்பட்ட பேர் பேஷண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவங்கள எப்படியாவது அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியிருந்து ஒருத்தவங்க வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு ஃபேமிலியிருந்து ஒருத்தவங்க வரும்போது அவங்க எத்தனை பேர் அவங்க பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்க பாண்டிங் ஒரு ஆறு பேரோட கதையை
அப்படியே கலக்கி குலுக்கி ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எமோஷனல் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவங்க சந்திச்சாங்க, அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க சொல்லுவேன். ஒரு சூப்பரான மூவி தான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி. 2021 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 8.3 குடுத்திருக்காங்க 10க்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டொயினோ தாமஸ் நடிச்சிருப்பாங்க, குரு சோமசுந்தரன் அவர் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம டொயினோ தாமஸுக்கு நம்ம குரு சோமசுந்தரன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும், அதுவும் மின்னல் தாக்கி சூப்பர் பவர் கிடைக்கும். அந்த பவரை வச்சுக்கிட்டு நம்ம குரு சோமசுந்தரன் வந்துட்டு நம்ம ஹீரோனி அதாவது அவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணோட அண்ணனை வந்து கொன்னுடுறாரு. கொன்ன பிறகு அந்த பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை தெரியாமல் கொன்னுடுறாங்க. அதை இவர் தெரியாமல் இந்த ஊர் ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாரு. அந்த டைமில் நம்ம டொவினோ தாமஸ் எப்படி மின்னல் முறையிலையாக வந்து அந்த ஊரை எப்படி காப்பாற்றினாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லனை எப்படி வந்து தாக்கி சாவடிச்சாரு தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில சூப்பரான மூவி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க, போக 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 அதை இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். உண்மையில சூப்பரான மூவி, தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்த்து அன்போட கூறிக்கொள்கிறேன்.